பண்ணாரதுக்கு அப்படி சட்டிலேயே பேண்டு திரும்பி வீடு கட்டு கட்டி தூக்கி உரி மேல வச்சுட்டு நானும் அளவுக்கு போயிட்டேன். சரி பாக்க போன எங்க பக்கத்து வீட்டுக்காரனே வச்சுக்கிட்டுடா திருகுனே பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டிட்டு வந்தான். வந்த உடனே போய் சட்டி இறக்கி வச்சான், இறக்கி வச்சு வீடு கட்டு அவுத்து போட்டு பாத்துருக்கான். இப்ப இப்படி நினைச்சுக்கிட்டான பாவம் பாவம் அப்பன் சேர்த்த வச்சனத்துல உளுத்த மாவை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கிறான். சுடுறதுக்கு நேரம் இல்லாத ஆட்டின மாவை அப்படியே எள்ளி வச்சு போயிட்டான். உளுத்த மாவும் உடம்பு நல்லத்தானே அப்புறம் இப்படி கையூட்டுறது மாறி உறுப்புன்னு உறுப்பிடுச்சுறான். உன பெருமை நாத்த மூக்க புலக்குது. சரி உன் பியத்தனவன் ஆறுகிட்ட சொல்ல போறான், சொல்ல மாட்டான். அவனும் அப்படி விட்டுட்டு அவனும் இளவு கொண்டான்டா. யாரா அந்த கள்ள மாப்பிள எங்க வீட்டுக்காரி வச்சிருக்கவன் அவனுக்கு மாமனார் தானே, அவனும் இளவு கொண்டானே. அவன் எங்க வந்த கூட்டு வேற இங்க அப்பந்தல மாட்டில உட்காந்து அழுகுறான். நானு பக்கத்துல ஒட்டுத்தன மேல அவளுக்கு தெரியாத எங்க கூட்டுக்காரி வச்சுட்டு ஆறு இந்த பியத்தனம் ஆறு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் ஒரு தண்ணியில உட்காந்துக்கிறேன். அட சாகுவாசிலேயே தோட்டிங்க நெருப்பு போட்டு தாப்பிட்ட காய்ச்சாங்களே அதுக்கு நேரம் வந்து சேர் போட்டு எங்க கூட்டுக்காரிக்கு நேரம் சில்லா புளிச்சாட்ட வந்து உட்காந்துக்கிட்டானே. உட்காந்த உடனே அவன் இவள பாக்கறான், அவன் அவளை பாக்கறான். பார்த்த உடனே எங்க கூட்டுக்காரி ஒப்பாரி எடுத்துக்கிட்டாங்க. கள்ள மாப்பிள்ளை பார்த்தோம் எப்படி ஏண்டா ஏதோ அப்பன் சேர்த்து போயிட்டான் அப்படிங்கிற நாள் ஒப்பாரி நல்ல ஒப்பாரியா சொல்லி அழுகலாம் அப்படின்னு இல்லாத கள்ள மாப்பிளைக்கு சாட சொல்லி அழுகுறாடா. எப்படி அட வட்ட பட்டுக்கார திட்டமுள்ள ராஜாவே உனக்கு வச்சாலும் தெரியாம ராஜமன்னா ஒவ்வொரு வாழ்ந்தது ஐயா அப்படின்னு பாடுறாடா. ஏண்டா தாயாளி இங்க ஏண்டா உக்காந்துக்கிறேன், அங்க சுட்டு வச்சு வந்துருக்கிறேன், அத போய் எடுத்துட்டா சாடைய அப்போ சொல்றான். ஆனா அவன் பியத்திருந்து